எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஓபிஎஸ் பற்றி நாங்கள் ஒன்றும் பேசவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பிரஸ் மீட்டில் கூறியிருந்தார். ஆனால் அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உட்பட பலரும் ஓபிஎஸ் பற்றி பேசியதாகவும் ஓபிஎஸ்ஐ மையப்படுத்தியே காரசார விவாதம் நடைபெற்றதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் தனது அணியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தினார். எடப்பாடி பழனிசாமிக்கு தனி கட்சி தொடங்க தைரியம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பிய ஓபிஎஸ் தனது மகன் ரவீந்திரநாத்துக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைப்பதை எடப்பாடி பழனிசாமி தடுத்ததாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து இதுபோல கூட்டம் நடத்த அதிகாரம் இல்லை என்று கூறி எடப்பாடி பழனிசாமி சார்பில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அந்த நோட்டீஸுக்கு விளக்கம் அளித்து ஓபிஎஸ் சார்பில் பதில் நோட்டீஸும் அனுப்பப்பட்டது. அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓபிஎஸ்ஐ ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்க பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை. எனவே ஓபிஎஸ்க்கு அனுப்பப்பட்ட வக்கீல் நோட்டீஸ் சட்ட விரோதமானது. கட்சி அலுவலகம் மீதான சட்டப்பூர்வமான உரிமைகளை இன்னும் நீதிமன்றம் தீர்மானிக்காத போது முகவரியை பயன்படுத்தியது குறித்து தாங்கள் கூறும் குற்றச்சாட்டும் தவறானது. ஓபிஎஸ்க்கு எதிராக இனியும் இதுபோன்ற தேவையற்ற கருத்துக்களை தெரிவித்தால் இபிஎஸ் மீது கிரிமினல் அவதூறு வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் நேற்று நடந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் பற்றி யாரும் தரக்குறைவாக பேசக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தனது அணியினருக்கு உத்தரவு போடப்பட்டுள்ளது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது.